இன்னைக்கு பொன்மலை செல்வன் புரட்சித்த எம்ஜிஆர் காலத்துல கல்வி அதிகமாக கற்க வேண்டும் இருக்கு, பல்வேறு கல்லூரி கொடுக்கிறாங்க, அதன் வழியே அம்மா அதிகமான கல்லூரி எடுத்துறாங்க. அதே போல இவருடைய அரசு இன்னைக்கு நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கல்லூரி என்று எல்லாம் திறந்து கல்விக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி தமிழ்நாடு சிறப்பான ஒரு கல்வி கேந்திர மாநிலமாக தேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நல்லா தெரியும், ஒரு வயது தொட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த சூழலிலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த அரசு அரசு சொத்து இருந்த காலகட்டத்தில் கூட யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். எந்த மாநிலத்திலும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, 8 மாத காலம் விளையா அரிசி, விளையா பருப்பு, விளையா எண்ணெய், விளையா தக்கை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அது ஏழை மக்களுக்கு தோழர்கள் பொழுது வாழ்வாளர் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இவருடைய அரசு துணை நின்று அவருடைய வாழ்க்கை உயர அந்த தோழனான காலகட்டத்தில் அவர்கள் வாழ்வாளர் திறக்க இவருடைய அரசு நேரத்திற்கு கொடுக்கும். அதே போல தை பொங்கல், தை பொங்கல் என்று இன்னைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு வேலை இல்லாமல் இருந்த அந்த மக்கள் சிறப்பாக தை பண்டிகை கொண்டாட வேண்டியதற்காக எல்லா அரிசி குடும்பத்தைக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசு முடியும். கரும்பு, கண்ண கோப்பு எல்லாம் பொங்கல் வச்சு நல்லா மகிழ்ச்சியோட கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் வழங்கின காலி திமுக வக்கீல தூண்டிவிட்டு நீதிமன்றத்துக்கு தலைவர் நாங்க போயிருக்கேன். நாங்க கஷ்டப்பட்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விதிமுறை அளித்தா அதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் போறாங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அதை தடை செய்கின்ற தலைவர் தேவைகள் மக்கள் ஏழை மக்களுடைய போனோம். அப்படி துன்பம் அடைகிற பொழுது, சோதனை அடைகிற பொழுது அந்த சோதனையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தான் நாங்க வந்து எல்லா அரிசி குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அதை கூட அவர்களால் பொறுக்க முடியல. ஆனால் இப்படி ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற தாய் ஆட்சிக்கு வந்தால் ஏழை மக்கள் நன்மை பெற முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசு பணிகள் அதிகமாக இருக்கின்றன. இன்னைக்கு கிராம பகுதி, இந்த பகுதி ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிற அந்த மக்கள், அந்த பகுதியில் பிறந்த மாணவ மாணவி அரசு பணியிலே படிக்கின்றார். அரசு பணியிலே படிக்கிற மாணவர்கள் 41%, 100 பேர் படிச்சா 41 பேர் அரசு பணியில் படிக்கிறாங்க. அப்படி 41 பேர் அரசு பணியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு 6 பேருக்குதான் மருத்துவக் கல்லூரிக்கு சேர்ந்து படிக்க வாய்ப்பு கிடைக்கும். 6 பேருக்கு 3600 பேர் இடம் கிடைச்சது. 6 பேர், 41% உழைக்கும் மக்கள், ஏழை மக்கள் சிந்தித்து பாருங்க. அப்படிப்பட்ட மக்கள் அந்த கஷ்டப்பட்டு நாட்டுக்கு உணவளிக்கின்ற விவசாயி, விவசாய தொழிலாளி, ஏழை மாணவர்கள் நாடு உணவ வேண்டும் என்று உழைக்கின்ற தொழிலாளி, அவருடைய குழந்தையும் மருத்துவக் கல்வி கிடைக்க என்பதற்காக எங்களுடைய அரசு 7.5% உள்ஒதுக்கீடை ஏற்படுத்தி கட்டமைத்து அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலமாக இந்த ஆண்டு 313 பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்வியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 92 பேர் பல் மருத்துவக் கல்வியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்த ஆண்டு 11 மருத்துவக் கல்வியை துவக்கிறோம். அதுல 1600 பேர் புதுசா, 1650 பேர் புதுசா இடம் கிடைக்கிறோம். அதுல இந்த 7.5 இடஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட அளவு கிடைக்கும். அடுத்த ஆண்டு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு 443 பேர் மருத்துவக் கல்வியை சேர்ந்து படிக்க முடியும். 150 பேர் பல் மருத்துவக் கல்வியை சேர்ந்து படிக்க முடியும். இந்த பல் மருத்துவக் கல்வியை சேர்ந்து படிக்கின்ற மாணவர்கள், மருத்துவக் கல்வியை சேர்ந்து படிக்கின்ற மாணவர்கள் அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்றுக் கொள்கிறது. இப்படிப்பட்ட திட்டத்தை ஒரு ஆட்சியில் கொண்டாட முடியுமா? அப்ப எடுக்க வச்சு ஏன்னா எடுத்தா பதிவு பண்ணணும்.
மாநிலத்தைச் சேர்ந்ததற்கு மத்திய அமைச்சரால் நாங்கள் பதவி போயிடும். அந்த அச்சத்தில் நாட்டு மக்கள் வீட்டு மக்கள் சந்திப்பு செய்யுது. ஆனாலும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் பிள்ளையாசிரியர் போட்டாலும் அப்படி நீட் தேர்வு வந்த காலத்தில் நம்ம ஏழை மாணவர்கள் அந்த நீட் தேர்வு போட்டி போட்டு தேர்வு செய்ய முடியாத காலத்தில் இந்த உருவாக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறது. நான் அரசு பேரில் படித்த மாணவன் என்ற காரணத்தாலே எனக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவியும் மருத்துவக் கல்வி பயில வேண்டும். அவருடைய கனவு நன்மை பெறுவதற்காக இந்த உள் ஒதுக்கீடு மூலமாக நீங்க வரலாற்று சாதனை பெற்ற அரசு எங்களுடைய அரசு பெரிய சாதனை. இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து நல்ல சாலை வசதியில் போட்டுக்கிறோம். இங்க மீனவ மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மீனவ மக்கள் நிறைய அந்த மீன்பிடி தடைகளத்தில் அவருடைய நிதியை வீழ்த்தி தந்த அரசு அம்மாவுடைய அரசு மீன்பிடி தடைகளத்தில் அந்த மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியை வீழ்த்தி வந்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல ஏழைக்கு கடலில் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது புயல் வருகின்ற எச்சரிக்கை கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஏழைக்கு தகவல் தொழில்நுட்ப சலுகைகள் எங்களுடைய அரசு கொடுத்திருக்கிறது. 15,000 தகவல் தொழில்நுட்ப போன கொடுத்திருக்கிறோம். வேறு ஏதாவது புயலோ கனமழையோ வருகிற பொழுது அவருக்கு எச்சரிக்கை விட்டு அவர் உடனே கடலிலிருந்து கரைக்கு செல்வதற்கு அந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்திய அரசு எங்களுடைய அரசு. அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த இந்த பகுதியிலே இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதியை எடுத்துக்கிட்டாங்க. உடனடியாக ஹஜ் புனித பயணம் செல்வதற்கு 6,000,000 வழங்கிய அரசு என்னுடைய அரசு. அதேபோல பொதுமக்களுக்கு ஓய்வு நிதியம் அதையும் நாங்கள் வைத்துக் கொடுத்தோம். நம்மளும் நோம்பு கஞ்சி காத்திற்கு விரைவில் அழைத்து கொள்கின்ற ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசு தான். அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் அமைதி பூங்காவில் இருக்கும் போது ஜாதி சட்டம் கிடையாது, மத சட்டம் கிடையாது. அதாவது தற்கொலை சிறப்பாக பயணம் காக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதனாலும் இங்கே மத கலவரம் கிடையாது, ஜாதி கலவரம் கிடையாது. இருந்து கரை கொண்டு அடக்கி கொண்டே சென்றோம். யாராலும் இந்த பூமியிலே சிறந்து வளர்ந்தவர்கள் யாரும் பாதிக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய லட்சியம். இருவரும் தவறு அந்த கனவு அதை நாங்கள் நனவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு மீனவர் மக்கள் பாதிக்கப்படாது என்பதற்காக உண்மையாளி மீனவர் பகுதியில் இன்றைக்கு தூண்டி வரும் அது நாங்கள் அமைச்சர்கள். இப்படி பல திட்டங்களையும் மீனவ மக்களுக்கும் சாதிப்படும் மக்களுக்கும் செய்து கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அந்த மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசு என்றைக்கும் உங்களுக்கு சூழலாக இருந்து அழகாக இருந்து பாதுகாக்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிந்து வருகிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பதாக சொல்வார்கள். அவர் நடிப்பு நம்பிடாதீங்க, சாதாரண ஆற்றல் கிடையாது. இன்னைக்கு ஊர் ஊரா போய் கிராம மக்கள் சமர்த்தலாம் இல்ல, அந்த ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. கிராமத்தில் போய் நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. நாட்டு மக்களை ஏமாற்றி கவசிகரமான திட்டத்தை சொல்லி இன்றைக்கு மக்களை குறித்து உழப்பிய நேரத்திலே அரசியல் ஆதாயங்கிற எதிர்கட்சிகளுக்கு ஸ்டாலின் முயற்சி கொண்டிருக்கின்றார். அதை தேர்தலில் முறியடிக்க வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 மணி திட்டமிட்டு ஊர்வலம் செய்து பொலிபரப்புரை செஞ்சு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றீர்கள். என்னென்ன நாட்டு மக்களும் செய்தீர்கள்? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிவிட்டால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சொன்னீர்கள். நாடாளுமன்றத்தில் குறைப்படுத்தீர்களா? புதிய புதிய தொழிற்சாலை குறைப்படுத்தீர்களா? இல்ல தேவையான நிதி தமிழகத்துக்கு வேண்டும் என்று குறிப்பிடுத்தீர்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எம்பி எல்லாம் பணக்கார எம்பி, சாதாரண எம்பி நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற வருவாய் காட்டிலும் அவங்க வருவாய் அதிகமா இருக்கு. அவங்க பெரிய பணக்காரனா எம்பி ஆகிக்கிறாங்க. எங்க போய் ஏழை மக்களை பாதிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மக்களோடு மக்களாக வாழ்கின்ற ஒரே கட்சி அரசின் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. இன்னைக்கு ஏழை குடும்பத்திலே இருந்த வாழ்ந்த கூட உயர்நிலைக்கு வர முடியும். அதிமுக குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் குடும்பத்தில் இன்பத்தன்மை வருகிற போது எப்படி நீங்கள் பாதிப்பீர்களோ, எப்படி மறுக்கிறீர்களோ, அதுக்கு எங்களுடைய கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களை ஆதரவீர்கள். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர வேண்டும், அம்மாவுடைய அரசு வளர வேண்டும். அதற்காக வாக்களிப்பு இரட்டலை இரட்டலை என்ற நேரத்தில் தெரிவித்து அதே போல எங்களை விவசாயி நிறைந்த பகுதி, அந்த விவசாயிகளுக்கு நீர் தேவை. ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியாவது போல விவசாயிக்கு நீராக இருப்பது உயிர். அப்படிப்பட்ட நீரை கொடுக்க வேண்டியதற்காக தடுப்பணை கட்டி கொடுத்து இன்றைக்கு தடுப்பணையில நீர் தழும்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா வாயு
வாயிலூர் மற்றும் வள்ளிபுரம் மாவட்ட தடுப்பணை கட்டியிருக்கின்றது. தடுப்பணை இருக்கிறது, நல்ல மழை பொழுது. அந்த மழையில தடுப்பணை நிரம்பி வலிக்கு ஒன்ற காட்சி நீங்க பார்த்துக்கிட்டு எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டிட்டு மக்களுக்கு என்ன தேவை, விவசாயிக்கு என்ன தேவை, மீனவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து திட்டங்களை வகுத்து செயலாற்றக்கூடிய ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல ஏழைகள் குளங்கள் குப்பைகள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏழைகள் குளங்கள் குப்பைகள் எல்லாம் தூர்வாரி மழை காலத்தில் ஒரு சுற்று நீர் கூட வீணாக சேமித்து வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த அரசு எங்களுடைய அரசு. அதை இப்படி பல துறைகளையும் சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஸ்டாலினுக்கு மட்டும் தெரியல, இந்த ஏழை குளக்கூட்டங்களா இருந்ததும் தெரியாது, தடுப்பணை கட்டுறதும் தெரியாது, மீனவர்களுக்கு நன்மை செய்வதும் தெரியாது, இஸ்லாமிய பெருமக்களுக்கு நன்மை செய்வதும் தெரியாது. அவருக்கு வேண்டியதும் பொய் தான் மூலதனம். அந்த பொய்யை வைத்து பேச்சுடைய திறமையால் மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக வெற்றி வரலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் மூலமாக பொய் பரப்புரைக்கு, பொய் செய்திக்கு, பொய் அடிக்கு இன்றைக்கு தமிழக இந்த தேர்தலை அவருக்கு ஒரு தோல்வி தந்திருக்கு. நீங்கள் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு நான் அம்மாவுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நல்லாட்சி மாற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நடுக்கப்பட்ட மக்களை வாழ்க்கணும் வாக்களித்து இழக்கல் இழக்கல் என்று சொல்லி சிறப்பான ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றேன். நன்றி, வணக்கம். அதோடு வருகிற 107/1/2021 பொன்மல தமிழ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவகத்திற்கு அறிய நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிரம்மாண்டமான நினைவகம் அந்த நினைவக துவக்க விழாவில் அத்தனை பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் தொடரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு இருக்கிறார் பற்றி பேசுகின்றேன்.